Hi friends, welcome back to my ARS kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல MT Salna recipe தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் skip பண்ணாம பாருங்க. இந்த ரெசிபி ரொம்பவே குயிக்கா செஞ்சிடலாம். குக்கர்ல 2 ஸ்பூன் அளவுக்கு oil சேர்த்திருக்கேன். Oil heat ஆனதுக்கு அப்புறம் சின்ன பீஸ் பட்டை 2 கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கங்க. இந்த ரெசிபி நம்ம ஹோட்டல்ல சாப்பிடுற அதே டேஸ்ட்லயே இருக்கும். பட்டை கிராம்பு ஏலக்காய் பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் மத்த இன்கிரிடியன்ட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயம் பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் ரெண்டையுமே சேர்த்து அரைச்ச பேஸ்ட் இதல சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சு சேர்க்கிறதுனால நல்ல ஃப்ளேவரா இருக்கும். ஆனியன் சேர்த்ததுக்கு அப்புறம் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க. வதங்கினதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்றேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறம் லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா mix பண்ணிக்கங்க. அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு மல்லிக்கீரை சேர்த்திருக்கேன். அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். வீட்ல அரைச்ச கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்திருக்கேன். மிளகாய் தூள் நான் 1 ஸ்பூன் அளவு தான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் சேர்த்திருக்கேன். நான் 5 பேர் சாப்பிடுற அளவுக்கு தான் இந்த சால்னா செஞ்சு காட்டியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலாவை அதிகப்படுத்திக்கிங்க. மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு. மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நல்லா mix பண்ணிக்கிங்க. அடுத்து 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து 1 விசில் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மல் பாத்திரத்தில் செஞ்சால் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதி வரணும். நான் சொன்ன இதே மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.